அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பட்டர் விவகாரம் ஒப்பாரி வைக்கும் மீடியா அண்ட் முட்டா போராளிஸ் கடுமையாக எச்சரிக்கும் அர்ச்சகர்கள் சங்கம். ஏற்கனவே இந்திய அரசாங்கம் தமிழக அரசு கொரோனா விவகாரத்தில் தேவையில்லாம மத சாயம் பூசக்கூடாது, மத பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பதிவுகளை வந்து போடக்கூடாது, இதனால் வந்து தேவையில்லாம நமக்குள்ள சண்டைகள் வந்து உற்பத்தி ஆகும், அதனால அத்துணை சமுதாயம் அத்துணை மக்களும் மதங்களை கடந்து சாதிகளை கடந்து கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த கொரோனாவை துரத்தி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டு அத்துணை பேரும் பார்த்தீங்கன்னா டெல்லி மாநாடை பற்றியோ இல்லை டெல்லி மாநாட்டில் கலந்துட்டவங்களை பற்றியோ எந்த ஒரு நிகழ்வுகளும் எந்த ஒரு செய்திகளும் பதிவிடாமே இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல கூட பாத்தீங்கன்னா டெல்லி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம தனியார் மாநாடு ஒரே தொற்று ஒரே சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய பட்டருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு கொரோனா அப்படின்ற ஒரு செய்தியை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிக அதிகமாக பெரிதுபடுத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கெல்லாம் கொரோனா வந்துருச்சு, அதை இழுத்து மூட போறாங்க, பூஜையெல்லாம் முடங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் மோனதையும் மெண்டு துப்பக்கூடிய வகையில செய்திகளை பதிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணன் போன்ற நம்முடைய சீமானன் சொன்னார் பார்த்தீங்களா, டே லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே லூஸ் அருணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு பதிவையும் போட்டார். அந்த ஒரு பதிவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர்கள் சங்கம் கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த காணொலியில் உண்மையாக என்ன நடந்தது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய பட்டர் அவர்களுடைய அந்த குடும்பத்தில் கொரோனா தொற்று உறுதியாயிடுச்சா, என்னதான் பிரச்சனை, இதை எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒரு சில முட்டா போராளிகளும் திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன எழுதியிருந்தாங்க, என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய பட்டரின் குடும்பத்தில் ஒரு பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கு. எப்படி இவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க, அங்கே வந்து செக்கிங் போயிட்டுருக்கு, இன்னும் கவர்மெண்ட் மூலமாக அஃபிஷியலாக உறுதிப்படுத்தவே இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெண் பார்த்திங்கன்னா ரீசண்டாக வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க, அதன் மூலமாக கொரோனா வந்து அவங்களுக்கு வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பதிவு பண்ண ஒரு சில மணி நேரத்துக்குள்ளவே இந்த லூசுகள் உலகத்தினுடைய தலைவன் கையேந்தி பவன் நாயகன் இருக்கார் இல்லைங்களா, நம்முடைய சீமானனன் கிண்டல் பண்ணாரே அதே நபர் தான், அவர் ஒரு பதிவு வந்து பதிவிட்டிருக்காரு. வெளிநாடு சென்று வந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பட்டருக்கு கொரோனோ, நோய்க்கு சிங்கிள் சோர்ஸ் அல்ல பல சோர்ஸ் என்று புரிகிறதா சங்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குரிய எழுப்பியிருந்தார். தேவையில்லாமல் சங்கிகளை வந்து வம்பு கிழக்கக்கூடிய வகையில், இங்கே சங்கிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை இந்து கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை இந்துக்களையோ இவர் வம்பு இழுக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதாவது நான் சொல்லக்கூடியது, கொரோனா அப்படின்றதுக்கு சாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது, அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய். அதில் அப்பேற்பட்ட ஒரு நோய் மதுரை பட்டருக்கு வந்துருச்சு, அந்த கோயிலில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்துருச்சுனே வச்சுக்கோங்க, அந்த ஒரு விஷயத்திற்கு இவர் ஏன் தேவையில்லாமல் சங்கிகளே அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்கக்கூடிய வகையில் பதிவு பண்ணுறாரு. அப்போ இவருக்குள்ள எந்த அளவுக்கு வெறி பிடித்து திரிகிறார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உணரணும், நல்லா உணரணும். இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாஸ் கூட எந்த ஒரு விளக்கத்தையும் எந்த ஒரு சரியான ஒரு தகவல்களையும் பெறாமல் செய்திகளை வந்து பதிவு பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இந்த ஒரு நிகழ்வு சம்பந்தமாக இவங்க செய்தி வெளியிட்டதும் இங்க இருக்கக்கூடிய முட்டா போராளிஸ் வந்து கதறக்கூடிய நிகழ்வுகளுக்கு அர்ச்சகர்கள் சங்கம் கடுமையாக வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அவங்க என்ன எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய பட்டருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, அதாவது அந்த பட்டருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்கள வந்து மருத்துவமனைக்கு, மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் தான் அவங்க முதல்ல இருந்தாங்க, அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் வந்து கொண்டு போனோம். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது ரேப்
ரேபிட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை பண்ணாங்க. அப்படி பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை காட்டுது, இன்னொரு முறை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் இந்த ரேபிட் டெஸ்ட்னால நம்ம டெஸ்ட் பண்ணும்போது சரியான ஒரு விஷயம், சரியான ஒரு ரிசல்ட் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பட்டருடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் மூலமாக டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆர்டிபிசிஆர் மூலமாக டெஸ்ட் பண்ணும்போது ஏறத்தாழ 24 மணி நேரம் கழித்து தான் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தெளிவாக வந்து வரலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே அரசாங்கம் கோவிலுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், பாதுகாப்புக்கு இருந்தவங்களை கூப்பிட்டு பரிசோதனை பண்ணிடலாம், உண்மையாகவே வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த முட்டா போராளிஸும் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களும் பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாடு போயிட்டு வந்தாங்க, வெளிநாடு போயிட்டு வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து உறுதி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்க வெளிநாடெல்லாம் போயிட்டு வரல, அவங்களுக்கு உடல்நிலை தான் சரியில்லாமல் போயிருக்கு. ஒருவேளை கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட பரவாயில்லை, அது ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து செக் பண்ணலாம். பட் எதுவுமே தெரியாமல் இப்படி தையா தக்கான குதிக்கிறதன் மூலமாக இவங்க எதை வந்து காட்டம் மிகைப்படுத்துகிறார்கள், இவங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்க மூலமாக தான் கொரோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு காட்ட மையப்படுத்துகிறார்களா, இல்லை கோவிலை வந்து இழுத்து போட்டணும், கோவிலுக்குள்ளே பூஜையே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய முட்டா போராளிஸ் வந்து எதை வந்து மிகைப்படுத்த காட்ட முயற்சி பண்ணுறாங்க? இதையே ஒரு செய்தி தொலைக்காட்சிகள், எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளும் தனியார் மாநாடு, இவங்க ஒரே சோர்ஸ், ஒரே தொற்று அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் திடீர்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க? அப்போ இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அழுக்குத்தன்மை படிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க. இவனுங்கன்னா பார்த்தீங்கன்னா வாய்க்கிழிக்க மதச்சார்பின்மை 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடிய ஒரு கூட்டம். மதச்சார்பின்மைனா என்னங்க? எந்த மதம் சார்ந்த, எந்த நம்பிக்கைகள் சார்ந்த, எந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள்லையும் மூக்கு நுழைக்காமல் இன்னொரு மதம் சார்ந்தவர்களுடைய மனதை புண்படுத்த படாமல் பேசுகிறது தானங்க மதச்சார்பின்மை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு மாறு கிளிய தொண்டை கிளிய கத்தக்கூடிய கைவ கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தராவது ஒழுங்காக இருக்காங்களா, மதச்சார்பின்மையோடு இருக்காங்களா சொல்லுங்கள்? இந்த ஒரு விவகாரத்தை இப்படி பெரிதுபடுத்தி காட்டுவதன் மூலமாக இந்து கோவில்களுடைய அந்த நம்பிக்கைகளை வந்து சிதைக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்களா என்ன? எதனால் இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாமே இவங்க எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? ஒருவேளை அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கூட இவங்க என்ன வந்து சொல்லியிருக்கணும்? ஒரு கோவில், ஒரு தனியார் கோவிலில் ஒரு இல்லை ஒரு அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு கோவில் பட்டருக்கு வந்து கொரோனா வந்திருக்குங்க, அவங்கள வந்து தனிமைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நியாயம்? அது விட்டுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவதன் மூலமாக நம்முடைய நம்பிக்கைகளையும் நம்முடைய கோவில்களுடைய அந்த நம்பிக்கை தன்மை நம்பகத்தன்மையை வந்து சிதைக்கக்கூடிய வகையில் இவங்க பதிவு பண்ணிட்டுருக்காங்க. அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய, இந்த மாதிரி போஸ்ட் போடக்கூடிய இந்த கைவ கூட்டங்களுடைய கைவ கூட்டங்களின் மீது வந்து தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணணும். அதனால் இவங்களுடைய போலி சாயம் இதிலிருந்தே அப்பட்டமாக வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. அதனால் நம்ம அத்துணை பேரும் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் சாதி மதம் இனம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து நம்ம போராடி மட்டும்தான் இந்த ஒரு கொரோனா நோய் தொற்றை விரட்டி அடிக்க முடியும். அதை விட்டு போட்டு இந்த முட்டா போராளிஸ் இங்க இருக்கக்கூடிய 4 எலும்பு துண்டுகளை வாங்கி தின்னுட்டு துப்பக்கூடிய கைவ கூட்டங்களால வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்களை மாதிரியே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தனா கண்டிப்பாக சண்டைகள் மட்டும்தான் தோன்றுமே தவிர கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் நம்ம நின்று ஜெயிக்க முடியாது. அதனால இந்த நாய்களை முதல்ல துரத்தி அடிங்க. நன்றி.